மேலும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரங்கப்பாடி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ரங்கப்பாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக குறிக்கப்படுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி. தகவலுக்கு நன்றி ரங்கப்பாண்டி.